அத்தியாயம் 11. சர்வதேச காப்பு வலை, ஒரு போரியல் வலை. புலிகள் டோக்கியோ மாநாட்டிற்கு போயிருந்தால் அது தமிழரின் நியாயமான அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு ஸ்ரீலங்கா அரசு நல்லதோர் தீர்வை கையில் வைத்து கொண்டிருக்கிறது என்ற பொய்மையை மேலும் வலுவாக பரப்புவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவிற்கும் அவரது சகபாடிகளுக்கும் நல்லதோர் வாய்ப்பாக அமைந்திருக்கும். எந்த ஒரு தீர்வையும் தந்திட ஸ்ரீலங்கா அரசு தயாரில்லை. மாறாக பாலஸ்தீன மக்களை ஒரு சர்வதேச கெடுபிடிக்குள் மாட்டி வைத்திருப்பதற்கும் அதன் மூலம் அந்த மக்களின் போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கும் நார்வேயின் உதவியோடு நடைபெற்ற அமைதி பேச்சுக்களை எவ்வாறு இஸ்ரேல் பயன்படுத்தியதோ அதே பாணியில் ரணில் விக்ரமசிங்கா தனது அரசு வேலை பார்க்கிறது என்ற உண்மையை அம்பலமாக்குவதற்கு மேலும் பல மாதங்கள் ஆகியிருக்கும். புலிகள் ஜப்பான் போகாததால் அவர்களை மீண்டும் வலிக்கு கொண்டு வந்திடவே முன்னர் சொல்லப்பட்டதை விட கூடுதல் நிதி வழங்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டது என்பதையும், புஷ் நிர்வாகத்தின் நோக்கம் அரசியல் மற்றும் நிதி வழிபட்ட அழுத்தங்களின் ஊடாக வன்முறையை புலிகள் அரசியல் கருவியாக பயன்படுத்துவதை ஒரேடியாக முடிவுக்கு கொண்டு வருவதே ஆகும் என அமெரிக்க துணை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஆர் மிராஜ் டிபிஎஸ் டிவி தொலைக்காட்சிக்கு கூறியதையும் நாம் கவனிக்க வேண்டும். மேற்படி நிதி வழிபட்ட அழுத்தம் என ஆர் மிராஜ் குறிப்பிடுவது உண்மையில் நமது நியாயமான உரிமைகளை விட்டு கொடுத்து ஸ்ரீலங்காவின் சிங்கள மேலாண்மை அரசியல் யாப்பிற்குள் முடங்கி போவதற்கான கையூட்டே ஆகும், லஞ்சமே ஆகும். நார்வேயின் உதவியோடு இப்படித்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத் தலைவர் யாசர் அராஃபத்தை மடக்கின. அதன் கொடூரமான விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் நாளாந்தம் செய்தி ஏடுகளில் காண்கிறீர்கள். புலிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் ஜப்பானில் உறுதியளிக்கப்பட்ட தொகையில் 80 விழுக்காட்டிற்கும் மேல் ஸ்ரீலங்காவிற்கு வந்து சேராது என்பதையும், இதன் காரணமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவிற்கு தமது சர்வதேச காப்பு வலையை மேலும் தமிழரின் குறவலையை சுற்றி இருக்க முடியாது போகும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக கவிழும் நிலையிலிருந்த ஸ்ரீலங்கா அரசை நிமிர வைக்க புலிகளின் ஒருதலைபட்சமான போர் நிறுத்த அறிவிப்பே உதவியது எனவும், பேச்சுவார்த்தைக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை வழங்கும் வகையில் புலிகள் உள்ளக சுயநிர்ணய உரிமையையும் ஓஸ்லோ பிரகடனத்தின் மூலம் சமஷ்டியாட்சி முறையையும் ஏற்றுக்கொண்டனர் எனவும், ஆனால் பிரதமர் ரணில் இதற்கு கைமாறாக சரியான அரசியல் நடவடிக்கைகளை எடுத்து அவர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதை விடுத்து சர்வதேச வலையொன்றை விருப்பதிலேயே கவனமாக இருக்கிறார், இது அமைதிக்கு நல்லதல்ல என அரசியல் விஞ்ஞான பேராசிரியரும் சிங்கள தேசத்தின் நன்கு அறியப்பட்ட கருத்தியலாளர்களில் ஒருவருமான பேராசிரியர் ஜெயதேவ உயங்கொடா அண்மையில் எழுதியிருந்தார். உண்மை இப்படியாக இருக்க சில புலித்தலைவர்கள் ஏன் பிரதமர் ரணில் நல்லவர், நம்பிக்கையானவர் என கூற தலைப்பட்டனர் எனவும் அவர் ஒரு நியாயமான கேள்வியையும் எழுப்புகிறார். இந்த நிலையில் நமது நியாயமான அரசியல் உரிமைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சிதறையாமல் பார்த்து கொள்வதற்கும் போரால் அழிந்து கிடக்கும் நமது தாயகத்தை மீள குடியெழுப்புவதற்கும் இப்பேச்சுவார்த்தையின் சில அடிப்படைகள் திட்டவட்டமாக மறுசீரமைக்கப்பட வேண்டும். அத்துடன் எந்த நார்வையூடாக பிரதமர் ரணிலும் மலிந்த மொரகொடாவும் அமெரிக்காவும் எமது நியாயமான அரசியல் பொருளாதார எதிர்பார்ப்புகளை முடக்கி போடுவதற்கான வலையை எம்மை சுற்றி இறுக்கி வருகிறார்களோ அதே நார்வையிடம் தனது இடையீட்டு பணியை இனியும் தொடர்வதாயின் அது மேற்படி வலை சுற்றலை செய்வதற்கான மறைமுக தரகர் வேலையை முற்றாக கைவிடும்படி வலியுறுத்தப்பட வேண்டும். இனி ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விரித்துள்ள சர்வதேச காப்பு வலை என்பது என்ன என்பதையும் அது ஏன் அவருக்கு இன்றியமையாதபடி தேவைப்படுகிறது என்பதையும் பார்ப்போம். தத்தமது நலன்களை இலங்கையில் வளர்த்தெடுப்பதற்கு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இங்கு போர் தற்காலிகமாக வேணும், ஓய வேண்டும் என்ற தேவை கடந்த பல ஆண்டுகளாக மிக வெளிப்படையாக இருந்து வருகிறது. அமெரிக்காவிற்கு இங்கு தளம் அமைப்பதற்கு வாய்ப்பாக ஒப்பந்தம் கைச்சார்ந்திடுவதும் இந்தியாவிற்கு தனது மூலதன பரப்பளவை விரிவாக்குவதோடு இலங்கையை தன் நலனுக்கு குந்தகமாக வேறு நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்பதும், ஜப்பானுக்கு தன் மூலதனத்தினதும் பிராந்திய அரசியல் செல்வாக்கினதும் ஒரு முக்கிய தளமாக இலங்கையை மாற்றிட வேண்டும் என்பதும் குறிக்கோளாக உள்ளன என்பதை பல ஆண்டுகளாக ஐக்கிய தேசிய கட்சி சரியாகவே புரிந்து வைத்திருந்தது. அத்தோடு இந்த நாடுகள் தத்தமது குறிக்கோள்களை அடைந்திடவும் அவற்றின் நன்மைகளை நீண்ட காலத்தில் வலுப்படுத்திடவும் புலிகள் போரில் ஈடுபடாதவாறு அமைதி பேச்சுவட்டத்தினுள் கட்டுண்டு கிடந்திட வேண்டும் என்பதையும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் உணர்ந்திருந்தார். எனவே புலிகளோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்த கையோடு மேற்படி நாடுகள் இங்கு பெரிய அளவில் தமது மூலதனங்களை கொண்டு வருவதற்கான வேலைகளில் அவர் ஈடுபடலாயினார். அவருடைய செயலின் பின்னணியில் இருந்த தர்க்கம் மிக இலகுவானது.
அதாவது உலக மற்றும் பிராந்திய வல்லரசுகளின் பொருளாதார மற்றும் கேந்திர நலன்கள் எந்த அளவிற்கு பரவி வேரூன்றுகின்றனவோ அந்த அளவிற்கு அந்த நாடுகள் புலிகள் மீண்டும் போருக்கு போகாமல் பார்த்து கொள்ளும் என்பதே அது. இதனாலேயே அவர் ஒரு பக்கம் இந்திய எண்ணெய் கூட்டு தாபனமும் இங்கு விரைந்து காலூன்றுவதற்கான அவசர பேச்சுவார்த்தைகளையும், மறுபுறம் அமெரிக்க அரசுடன் ஏசிஎஸ்ஏ ஒப்பந்தம், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பவற்றை செய்து கொள்வதற்கு அமைச்சர் மலிந்த மொரகொடாவை துரிதப்படுத்தி கொண்டிருந்தார். சிறிலங்கா அரசால் தமிழருக்கு எந்த வகையான தீர்வையும் வழங்கிட முடியாது. தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, வரதராஜ பெருமாளின் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்பவற்றின் வரிசையில் புலிகளையும் தன் முயற்சியில் சற்றும் சளைக்காத விக்ரமாதித்தனை போல் ஸ்ரீலங்கா அரசு ஏமாற்றுகிறது என்ற உண்மை மிக உறுதியாக வெளிப்படும் காலத்தில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் கேந்திர மற்றும் பொருளாதார முதலீடுகள் கணிசமாக பெருகிவிடும் என்பது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையின் கணிப்பு. அதாவது எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் புலிகள் மீண்டும் போருக்கு போக முற்பட்டால் அதன் விளைவு தமது முதலீடுகள் மீது பொறுக்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற உந்துதலில் மேற்படி நாடுகள் அவர்களை எவ்வளிப்பட்டும் தடுத்திடும் என்பது திட்டம். இதனையே சர்வதேச காப்பு வலை, இன்டர்நேஷனல் சேஃப்டி நெட் என பெருமிதத்துடன், கடந்த ஆண்டு புலிகளுடன் கவனமாக அலுவல் பார்க்க வேண்டும் என அவரை எச்சரித்த பலரிடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா விளக்கினார். மேலைத்தைய பொறியியலாளர்கள் கூறும் கட்டுக்குள் பேணும் தந்திரோபாயம், கண்டினென்ட் ஸ்ட்ராட்டஜி என்பதன் ஒரு வடிவமே பிரதமர் ரணிலின் சர்வதேச காப்பு வலை திட்டமாகும். ஸ்ரீலங்கா படைத்துறையின் தீஜ்வாலை நடவடிக்கையை புலிகள் முறியடித்த கையோடு ஸ்ரீலங்கா அரசினதும் அதன் அமெரிக்க பிரித்தானிய படைத்துறை மதியுரைஞர்களதும் போரியர் கோட்பாட்டு களஞ்சியத்துனுள் எஞ்சியிருந்தது. இந்த கட்டுக்குள் வைத்திருக்கும் திட்டமே தீஜ்வாலை நடவடிக்கையை முறியடித்த பின்னர் புலிகள் திருமலை மீது குறிவைக்க ஏற்பாடு செய்கிறார்கள் என்ற அச்சம் அமெரிக்க படைத்துறையினருக்கும் உண்டாயிற்று. மட்டக்களப்பில் தளபதி கருணாவின் கீழ் கணிசமான படைகள் ஒரு பெரிய நடவடிக்கைக்கு தயாராகின்றன என்ற தகவலும், திருமலை துறைமுகம் அமைந்துள்ள கொட்டியாரக்குடாவின் தென்பகுதியான மூதூர் கிழக்கு பிராந்தியத்தில் தளபதி பதுமனின் படைகளும் போருக்கு தயாராகின்றன என்ற செய்தியும் மேற்படி அச்சத்தை தோற்றுவித்தன. தளபதி கருணாவின் படைகள் மட்டக்களப்பின் வடபகுதியில் தயாராகி கொண்டிருந்ததால் அவை அநேகமாக மூதூரை நோக்கி முன்னேறி தளபதி பதுமனின் படைகளுடன் இணைப்பேற்படுத்தி கொண்டு திருமலையின் சுற்றுப்புறத்தையும் அதை நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் இணைக்கும் பாதைகளையும் கைப்பற்ற முனையலாம் எனவும், இதேவேளை பாபுனியாவையும் அச்சுறுத்தும் வகையில் புலிகள் ஒரு படையெடுப்பை தொடங்கினால் ஸ்ரீலங்கா அரசால் அதன் கிழக்கு துறைமுகத்தை பாதுகாக்க முடியாது போய்விடும் என 2001 நடுப்பகுதியில் அமெரிக்க படைத்துறை மதிப்பீடு செய்தது. இது நடைபெற்றால் ஸ்ரீலங்காவின் கடற்படை மற்றும் வான்படை தளங்களை கைப்படுத்தும் தனது ஏசிஎஸ்ஏ ஒப்பந்தம் அர்த்தமற்றதாகிவிடும் எனவும் அது கவலை கொள்ளலாயிற்று. இந்த விடயம் சந்திரிகா அரசின் இந்திய சார்பாளர் சிலரால் டெல்லியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. திருமலையில் உள்ள எமது நலன்களில் கை வைக்காத வரை புலிகள் அங்கு என்ன படையெடுத்தாலும் எமக்கு அக்கறை இல்லை என்று மட்டும் அப்போது இந்திய வெளியுறவு அலுவலர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இது என்ன நோக்கில் கூறப்பட்டது என அப்போது தெளிவாக தெரிந்திருக்கவில்லை. இந்த வகையில் புலிகளுக்கு கிடைத்திடக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் ஸ்ரீலங்காவின் இறைமையை குறைக்கும் எனவும், இதன் காரணமாக அதனுடன் கைச்சாந்திடக்கூடிய ஏசிஎஸ்ஏ மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பவை வலுவற்றதாகிவிடும் எனவும் அமெரிக்கா கரிசனை கொள்ளலாயிற்று. இந்த நிலையில் புலிகளுக்கு சாதகமாக இலங்கை தீவில் போர் சமநிலை விரைவாக மாறிச் செல்வதை தடுப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசிற்கு இருந்த ஒரே வழி மேற்படி கட்டுக்குள் முடக்கி வைத்திருக்கும் தந்திரோபாயமே. இப்போரியர் கோட்பாட்டின் முதலாவதும் முக்கியமானதுமான அடித்தளம் அமைதி பேச்சுக்களே ஆகும். அதாவது அமைதியை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை என்பது வேறு, போரியல் திட்டமிடலின் ஒரு வெளிப்பாடாக நடைமுறைப்படுத்தப்படும் பேச்சுவார்த்தை என்பது வேறு. எனவே 2001 நடுப்பகுதியில் காணப்பட்ட போர் சமநிலையை கருத்திற்கொண்டு அப்போது சர்வதேச மட்டத்தில் அமெரிக்கா மற்றும் இந்தியா என்பவற்றின் பின்னணியோடு அமைதி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க எடுக்கப்பட்டு வந்த முயற்சிகள் போரியர் தந்திரோபாயத்தின் வெளிப்பாடாகவே அன்றி வேறு வகையில் அமைந்திடவே முடியாது என நான் எழுதியிருந்தேன். ஏனெனில் இந்த காலத்தில் அமெரிக்க சார்பு கொலம்பியா அரசுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களின் போராட்டத்தையும், இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தையும் கட்டுக்குள் போட எடுக்கப்பட்ட முயற்சிகளின் அதே சாயல்கள் இங்கும் தென்பட தொடங்கியிருந்தன. 1997 கொலம்பியா படைகளை முறியடித்து அந்த நாட்டின் அரசை கவிழ்க்கக்கூடிய நிலையில் அங்குள்ள ஃபார்க் இயக்கம்
பெரும் வளர்ச்சியடைந்துள்ளது எனவும், இது தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அமெரிக்காவின் பின்புலத்தில் பேராபத்து தோன்றிவிடும் எனவும் அமெரிக்க படைத்துறை கூறியது. எனினும் கொலம்பியாவின் உள்நாட்டுப் போரில் சிக்கிடவும் அமெரிக்கா தயாராக இருக்கவில்லை. ஆகவே கொலம்பியா அரசின் மீது கடும் அழுத்தத்தை கொடுத்து தாமதமின்றி போராளிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை உடன் தொடங்குமாறு வற்புறுத்திற்று. அமைதி பேச்சுக்களும் பல திரைமறைவு வேலைகளின் பின்னர் 2000 ஆண்டளவில் ஆரம்பமாயின. ஆரம்பத்தில் அனைத்தும் மிக சுமூகமாகவே இருந்தன. போராளிகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த கொலம்பியாவின் 40 விழுக்காடு நிலப்பரப்பு அவர்களின் கட்டுப்பாட்டினுள் இருக்கலாம் என உடன்பாடு காணப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் கொலம்பிய அரச அமைப்பின் உயர்வர்க்க மேலாதிக்க அம்சங்களை மாற்றுவதில் இழுபறிகள் தோன்றலாயின. ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற காலப்பகுதியில் கொலம்பியாவின் படைகளை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர்களை அங்கு கொட்டியது. சண்டைகள் இல்லாதிருந்ததால் கொலம்பியா படைகளை பயிற்றுவிப்பதும் புலனாய்வு வேலைகளை விரிவாக்குவதற்கும் அமைதி பேச்சுக்கள் அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தன. அத்துடன் கொலம்பிய அரசியலில் முழுமையாக தனது சொற்படி நடக்கக்கூடிய வலதுசாரி கடும்போக்காளரான ஆப்ரோ உரிப்போ என்பவரையும் அமெரிக்கா வலுப்படுத்தி கடந்த ஆண்டு அந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கிற்று. அமைதி பேச்சுக்கள் அமெரிக்காவின் தேவைகளுக்கேற்ப கொலம்பிய அரசால் நகர்த்தப்படுவதை காலம் பிந்தி உணர்ந்து கொண்ட பார்க் இயக்கம் தன்னை நிலைப்படுத்திட முயற்சி எடுக்கா முன்னர் அந்த நாட்டு படைகள் நடவடிக்கையில் இறங்கின. பார்க் இயக்கத்தின் ஆதிக்கத்தின் கீழிருந்த நிலப்பரப்பின் பெரும்பகுதியும் அதன் தலைநகரமும் கொலம்பியா படைகளிடம் கையகப்பட்டன. ஆயுதங்களை கீழே போடும் வரை இனி பார்க் மற்றும் ஏனைய போராளி இயக்கங்களுடன் பேச்சுக்கே இடமில்லை என உரிப்போ அறிவித்துவிட்டார். இவ்வாறாக கொலம்பிய அரசு பார்க் அமைப்புடனான அமைதி பேச்சுக்களை தனது பெரும்பாக போராட்டத்தின் ஒரு இன்றியமையாத அங்கமாகவே அமெரிக்காவின் உதவியோடு வடிவமைத்து செயற்படுத்தியது. கொலம்பியாவின் அரசமைப்பை இடதுசாரி போராளிகள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அந்த நாட்டின் வறிய மக்களுக்கு சார்பாக மாற்றியதால் அது தனது மூலதன இராணுவ நலன்களையே முதன்மையாக பாதிக்கும் என்பது அமெரிக்காவிற்கு நன்கு தெரியும். தமது இருப்பிற்கு அமெரிக்காவை நம்பியிருந்த கொலம்பியா ஆளும் வர்க்கங்களும் அந்த நாட்டின் அரசியலமைப்பை மாற்றுவதில்லை என இரகசிய உறுதிப்பாட்டுடனேயே போராளிகளுடன் அமைதி பேச்சுக்களில் இறங்கின. எனவே அந்த பேச்சுக்களில் கொலம்பியா அரசிற்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது. அதாவது தனக்கு சாதகமான முறையில் பார்க் இயக்கத்தை கட்டுக்குள் முடக்கி நீண்டகாலம் வைத்திருப்பதே அது. இது இப்படி இருக்க 2001 ஜூலை மாதம் அமெரிக்க தலைநகரில் உள்ள சர்வதேச மற்றும் கேந்திர ஆய்வுகளுக்கான மையத்தில் கொலம்பிய இலங்கை போர் நிலவரங்களை ஒப்பிட்டு இலங்கையில் அரசியல் யாப்பை மாற்றிட எந்த வலியுமின்மையால் அங்கு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் பட்சத்தில் அதை புலிகளை மடக்கி போடும் ஒரு பெரும்பாக போர்த்திட்டத்தின் வெளிப்பாடாகவே ஸ்ரீலங்கா அரசு கையாள முனைவது தவிர்க்க முடியாதது என ஆற்றிய உரையை செபிமடுத்த அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு, அமெரிக்க கூட்டுப்படை தலைமையகம், வெளியுறவு திணைக்களம் போன்றவற்றின் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளும் தெரிவித்த கருத்துக்களும் எனது மேற்படி ஒப்பிடும் ஏடுகோளும் சரியாகவே இருக்கலாம் என்பதை கோடிட்டு காட்டின. கொலம்பியாவை போல் இங்கும் அரசியல் யாப்பை மாற்றிடும் எண்ணம் அரசுக்கு இல்லை. இங்கும் வருங்காலங்களில் தனது ஒப்பந்தங்களை நிலைப்படுத்திட ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சியே அமெரிக்காவுக்கு சாதகமாக உள்ளது. சமஷ்டி ஆட்சி ஏற்பட்டு வடக்கு கிழக்கில் ஏதோ ஒரு கட்டத்தில் தனக்கு சாதகமற்ற ஒரு ஆட்சி அமைந்தால் அது தனது ஒப்பந்த நலன்களை பாதிக்கும் என்பது அமெரிக்காவின் கருத்து. இதனாலேயே பிரித்தானியா, நார்வே என்பவற்றின் செல்வாக்குகளை பயன்படுத்தி புலிகளை உள்ளக சுயநிர்ணய உரிமை, மரபோலி வதிவிடங்கள் என ஒற்றையாட்சியை நோக்கி ஆரம்ப கட்டத்திலேயே இறங்கி வர வைத்தது. இது இந்தியாவிற்கு சாதகமாயிற்று. இவை அனைத்தையும் கருத்திற்கொண்டே பேச்சுவார்த்தையை ஒரு பெரும்பாக போரியல் பொறியாக அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்து கருதி வருகிறது என நாம் ஆணித்தரமாக கருத வேண்டியுள்ளது. இதை நன்றாக புரிந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா தனது சர்வதேச காப்பு வலையை பேச்சுக்கள் ஆரம்பமான காலத்திலிருந்து அமெரிக்க, இந்தியா ஆகியவற்றின் உதவியுடன் விரித்து வருகிறார். ஆனால் இதை செய்வதற்கான கால அட்டவணை திட்டத்தை டோக்கியோ போகாததன் மூலம் புலிகள் குழப்பிவிட்டார்கள். அமெரிக்க, இந்திய மற்றும் ஜப்பானிய நலன்கள் இங்கு சரியாக வேரூன்ற இன்னும் காலம் தேவை. அதுவரை இந்த நாடுகள் எதுவுமே பிரதமர் ரணிலுக்கு சார்பாக புலிகளை மடக்கக்கூடிய நேரடி அழுத்தங்களை செலுத்திட முடியாது. 1983லிருந்து 87 வரை நடக்கின்ற உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்காததால்
இந்தியாவின் கால அட்டவணை திட்டப்படியெல்லாம் ஆடி கடைசியாக பெரும் சிக்கலில் மாட்டினோம். இனியும் அப்பிழையை நாம் விட முடியாது, கூடாது. இதை நாம் செய்வதற்கு முதற்படி தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு சரியான உறுதியான அரசியல் அடித்தளத்தில் காலூன்றி நிற்பதே ஆகும். எனவேதான் மீண்டும் கூறுகிறேன், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தேடுங்கள், படியுங்கள். 15/6/2003. அத்தியாயம் 12. தமிழர் தம் இறைமையை விட்டு கொடுக்க இயலாது. போரால் பறிக்க முடியாமல் போன நாகாலாந்தின் இறைமையை இன்று பேச்சுவார்த்தைகள் மூலம் முடக்கி போட முனைந்து வருகிறது இந்திய அரசு. அதாவது, தமிழ் மக்கள் தமது இறைமையை சுதந்திர இலங்கையின் முதலாவது அரசுருவாக்கத்தில் இம்மி அளவும் விட்டு கொடுக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகமாக இயங்குவதாயின் விதிகள் அல்லது சட்டங்கள், அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரங்கள், அவற்றின் அடிப்படையில் அமைந்த நீதி பரிபாலனம், அம்மக்கள் கூட்டம் உருவாக்கும் செல்வத்தில் ஒரு பகுதி உபரி சேகரித்து சமூகத்தின் தேவைக்கு பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள், அம்மக்கள் கூட்டத்தின் உள்ளும் புறமும் அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒழுங்குகளை ஏற்படுத்தல், மேற்கூறியவற்றை செய்வதற்குரியவர்களை தெரிவு செய்தல் என்பன அவசியமாகும். ஒரு புவியியல் பரப்பினுள் மேற்படி கூறப்பட்ட அனைத்தும் செய்யப்பட்ட பொழுது அரசுகள் உருவாகின. இந்த வகையில் உலகின் மிக பழமையான சமூக நிறுவனம் அரசே ஆகும். சமூக அரசு உருவாக்கத்திற்கான மேற்படி செயல்களை ஆற்றும் தகமையையே நாம் இறைமை சாபர்ஜினிட்டி என்கிறோம். மன்னராட்சி காலத்தில் மேற்படி செயல்கள் அனைத்தையும் செய்யும் தகமை உரிமை அரசனுக்கு மட்டுமே இருப்பதாக கொள்ளப்பட்டது. பல பழைய சமூகங்களில் இவ்விறைமை மன்னனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டதாகவும், சில மக்கள் குழுக்களில் இது மக்களாக உடன்பட்டு அரசனுக்கு வழங்கியதாகவும் பலவாறாக கருதப்பட்டது. முடியாட்சிகள் மக்களாட்சியாக மாறியபோது மேற்படி இறைமை ஒரு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரியதாயிற்று. ஒரு மக்கள் கூட்டம் ஒரு சமூகமாக இயங்குவதற்கு என மேற்படி விடயங்களை செய்கையில் அது தன் இறைமையை செயற்படுத்துகின்றது என கொள்ளப்படுகிறது. இவ்வாறு ஒரு சமூகம் தனது இறைமையை தன் சொந்த விருப்பின்படி பிரயோகிப்பதே அதன் சுயநிர்ணய உரிமை எனப்படுகிறது. ஒரு சமூகம் தான் சமூகமாக இயங்குவதற்கு தனது நலன்களை பேணி பாதுகாத்து நிலைநிறுத்துவதற்கும் ஏற்ற வகையில் அது தனது இறைமையை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது விரிவாக வரையறுக்கும் ஆவணமே ஒரு அரசின் அரசியல் யாப்பாகும். இந்த வகையில் ஒரு மக்கள் குழுமம் தன் இறைமையை செயற்படுத்தி ஒரு அரசியல் யாப்பை, அதாவது ஒரு அரசை ஏற்படுத்தலாம், அல்லது தனது சொந்த விருப்பின் பேரில் இன்னொரு சமூகத்துடன் இணைந்து அதை செய்யலாம், அல்லது இன்னொரு மக்கள் குழுமம் உருவாக்கும் அரசியல் யாப்பு அரசு தனக்கு உகந்ததென காணுகையில் தனது இறைமையை அந்த உருவாக்கத்திற்கு தன் நலன்களை பேணக்கூடிய நிபந்தனைகளோடு ஒப்பு கொடுக்கலாம். வரலாற்றை பொறுத்தவரையில் தம்மை தனித்துவமான சமூகங்களாக கருதிய எல்லா மக்கள் குழுமங்களுக்கும் தமது இறைமையை தங்கு தடையின்றி செயற்படுத்திட முடிந்ததில்லை. வன்முறை மற்றும் அரசியல் வழிபட்ட மேலாதிக்க முறைகள் மூலம் அவை தமது இறைமையை முழுமையாக செயற்படுத்த முடியாதபடிக்கு தடைகள் போடப்பட்டன. தன்னுடைய இறைமையை முழுமையாக செயற்படுத்தி அரசுருவாக்கத்தில் ஈடுபடும் ஒரு சமூகம் தனது அதிகாரத்தினுள் இன்னொரு சமூகத்தினை அதன் இறைமையை ஒப்புதல் இன்றி வைத்திருப்பதையே நாம் காலனி ஆதிக்கம் என்கிறோம். ஒரு சமூகம் தனது ஆதிக்க எல்லைக்குள் வாழும் வேறு எந்த மக்கள் குழுமமும் தனது இறைமையை முழுமையாக செயற்படுத்த முடியாதபடி ஒரு அரசை உருவாக்கும் போது அது ஒற்றையாட்சி எனப்படுகிறது. இந்த வகையில் தன்னகத்தே இறைமையுள்ள வேறு சமூகங்களை உள்ளடக்கிய ஒற்றையாட்சிக்கும் காலனி ஆதிக்கத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. வரலாற்றில் இவ்வாறான சூழலில் அகப்பட்டு கொள்ளும் சமூகங்கள், ஒன்று, தமது இறைமையை எந்த அடக்குமுறைகளின் கீழும் விட்டு கொடுக்காது போராடுகின்றன. இரண்டு, பகுதியாகவோ முழுமையாகவோ தமது இறைமையை விட்டு கொடுத்து அதன் காரணமாக இழிநிலைக்கு தள்ளப்படுகின்றன. மூன்று, தமது இறைமை முற்றாக பறிக்கப்பட்ட நிலையில் ஆதிக்க சமூகத்தினுள் கரைந்து போகின. முதலாவது வகையில் நாம் இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள நாகா இன மக்களையும், இந்தோனேசியாவின் ஆச்சோ மக்களையும், இலங்கையின் தமிழரையும் குறிப்பிடலாம். 19வது நூற்றாண்டின் பிற்பகுதி வரை நாகாலாந்து ஒரு தனி அரசாக இருந்து வந்தது. அதை நீண்டகால போருக்கு பின்னர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைப்பற்றி தனது இந்திய காலனி அரசின் ஒரு அங்கமாக இணைத்தது.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 இந்தியா சுதந்திரமடைந்த போது நாகா இன தலைவர் காந்தியை சந்தித்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் பறித்தெடுக்கப்பட்ட தமது மக்களின் இறைமையை மீள் நிலைநாட்டும் வகையில் தாம் மீண்டும் ஒரு சுதந்திர நாடாக செயல்பட போவதாக கூறினார்கள். அவர்களை அப்படி செய்ய வேண்டாம் எனவும் நாகாலாந்து தற்காலிகமாக இந்தியாவுடன் 10 வருடங்கள் இணைந்திருந்த பின் பிரிந்து போகலாம் எனவும் காந்தி விடுத்த வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். 10 வருடங்களின் பின்னர் காந்தியோடு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாகாலாந்து தனது சுதந்திரத்தை இறைமையை நிலைநாட்ட முற்பட்ட போது இந்திய படைகள் அங்கு அனுப்பப்பட்டன. பெரும் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. எனினும் நாகா மக்கள் 50 வருடங்களுக்கும் மேலாக தமது இறைமையை இம்மி அளவும் விட்டு கொடுக்காமல் போராடினர். போரால் பறிக்க முடியாமல் போன நாகாலாந்தின் இறைமையை இன்று பேச்சுவார்த்தைகள் மூலம் மடக்கி போட முனைந்து வருகிறது இந்திய அரசு. ஆச்சோ மக்களது இறைமையும் ஓலாந்தரால் பறிக்கப்பட்டது. பின்னர் ஆச்சோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்குள் கையளிக்கப்பட்டது. இந்தோனேசிய தீவுகளை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் விட்டுச் சென்றபோது ஆச்சோ மக்கள் இந்தோனேசிய பெரும்பான்மை அரசின் கீழ் கொண்டுவரப்பட்டனர். ஆயினும் அவர்கள் இன்று வரை தமது இறைமையை விட்டுக் கொடுக்காது போராடி வருகின்றனர். 1947 இலங்கைக்கு பிரித்தானியா சுதந்திரத்தை வழங்கிய போது உருவாக்கப்பட்ட சோல்பரி அரசியல் யாப்பு சிங்கள பெரும்பான்மையின் இறைமைக்குரியதாக மட்டுமே உள்ளது. இதில் தமிழர்கள் ஒரு காலனியாதிக்க கீழ்நிலையிலேயே வாழ வேண்டி வரும். இந்த யாப்பின் கீழ் அவர்கள் தமது இறைமையை இம்மி அளவும் செயல்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் தமிழர் அதை நிராகரிக்க வேண்டும் என கோரி தமிழர் காங்கிரஸ் இலங்கையின் முதலாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. தமிழர் தாயகத்தில் அந்த நேரம் இருந்த 13 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அது போட்டியிட்டு 7 வெற்றி பெற்றது. சோல்பரி ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை ஆதரித்த ஐக்கிய தேசிய கட்சி வடக்கு கிழக்கில் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. இதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறு மாற்று தீர்வு இல்லாததாலும் தமிழ் மக்கள் தமது சுயநிர்ணய உரிமையை பிரயோகிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என தமிழ் காங்கிரஸ் பிரித்தானிய அரசை கேட்டுக்கொண்டது. இங்கு தெளிவாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ் மக்கள் தமது இறைமையை சுதந்திர இலங்கையின் முதலாவது அரசுருவாக்கத்தில் இம்மி அளவும் விட்டுக் கொடுக்கவில்லை என்பதே அதுவாகும். இதன்பின் வந்த சிங்கக்கொடி, தமிழர் தாயகத்தை அழித்திடும் சிங்கள குடியேற்றங்கள், தனி சிங்கள சட்டம், 1958 தமிழர் படுகொலை, வடக்கு கிழக்கில் நடைபெற்ற அமைதி வழி அரசியல் போராட்டங்களின் மீது சிங்கள படைகள் ஏவப்பட்டமை ஆகியன தமிழர் தமது இறைமையை எந்த வகையிலும் சிங்கள பேரினவாத ஒற்றையாட்சியினுள் விட்டு கொடுக்க முடியாதென்பது உறுதிப்படுத்தின. 1972 சிங்கள தேசம் தனது முழு இறைமையை நிலைநாட்டும் வகையில் ஒரு சிங்கள மேலாதிக்க அரசியல் யாப்பை உருவாக்க முனைந்தது. இந்த முயற்சியில் தமிழருடைய இறைமை ஒரு பகுதியாகவேனும் உள்ளடக்கப்படாது விட்டால் தனது ஒற்றையாட்சி அமைப்பு அதனூடாக நாட்டின் தேசிய செல்வத்தையும் நிர்வாகத்தையும் தனது கைக்குள் மட்டுமே வைத்திருப்பதும் முழுமையாக நியாயப்படுத்த முடியாது போய்விடும் என்பதை சிங்கள மேலாண்மையாளர் உணர்ந்தனர். எனவே மறைந்த திரு எம் திருச்செல்வம் அவர்களூடாக தந்தை செல்வாவை ஆசை காட்டி புதிய அரசியல் யாப்பிற்கு உடன்பட வைக்க பார்த்தனர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். 1972 தந்தை செல்வா தமது நாடாளுமன்ற பதவியை துறந்ததும் 1974 மீண்டும் போட்டியிட்டதும் தமிழ் மக்கள் தமது இறைமையை தாமாக பிரயோகிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்ற அடிப்படையிலேயே ஆகும். இதையே வட்டுக்கோட்டை தீர்மானம் விரிவாக எடுத்து ஏம்பியது. 1978 மிக மிக இறுக்கமான ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கிய போதும் அதில் தமிழரை அணைக்கும் முயற்சி எல்லளவேனும் எடுக்கப்படவில்லை. இதன் பின்னர் நடைபெற்ற அனைத்தும் பயங்கரவாத தடைச்சட்டம், யாழ் நூலக எரிப்பு, 83 தமிழர் படுகொலைகள், சிங்கள மேலாண்மை ஒற்றையாட்சியினுள் தமிழர் பாதுகாப்பாக வாழ்வதானால் தனது இறைமையை தானாகவே செயற்படுத்துவதை விட வேறு வழியில்லை என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த வகையில் தமது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நோக்கில் தமிழர் மேற்கொள்ளும் எந்த பேச்சுவார்த்தையும் அவர்களுடைய கைவிடப்படா முழு இறைமையின் அடித்தளத்தில் நின்றே செயற்பட வேண்டும் என்பதே வரலாற்று கட்டாயமாகும். 22/6/2003